திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் காட்டூர் அரசு ஆதிதிராவிடர் நல பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் ஒன் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ வகுப்பில் ஆங்கில வழி கல்வியில் பயிற்றுவித்த வணிகவேல் குரூப் இந்த ஆண்டு திடீரென ரத்து செய்யப்பட்டது. மாவட்ட கலெக்டர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளிடம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்தனர். வகுப்பறை கட்டிடம் மற்றும் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் ரத்து செய்யப்படுவதாக தலைமை ஆசிரியர் பெற்றோர்களிடம் தெரிவித்தார். எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர்கள் தலைமை ஆசிரியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வணிகவேல் ஆங்கில வழி கல்வி குரூப் ரத்து செய்யப்பட்டதால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வருவதாக மாணவிகள் கவலையுடன் தெரிவித்தனர். அமைச்சர் அன்பில் மகேஷ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவிகளும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்தனர். இந்த பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் வந்து 10ஆம் வகுப்போட ஆங்கில கல்வி வழி கல்வியை நிப்பாட்டுறோம், 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணி தான் அந்த பிள்ளைங்களுக்கு 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியை ஆரம்பிக்க வச்சோம். இந்த வருஷம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதே போல 11ஆம் வகுப்புக்கு சில டிபார்ட்மெண்ட்டை, அதாவது 2ஆம் வகுப்பு 2ஆம் குரூப்பு 3ஆம் குரூப்லாம் வந்து குறைக்கிறோம், அதெல்லாம் எங்களால் வைக்க முடியாது, நடத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்கூல்ல வந்து அதுக்கான கட்டட வசதியும் அதற்கான ஆசிரியர்களும் எங்கிட்ட கிடையாது, எங்களால சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு வந்து அரசு வந்து தனியார் ஸ்கூலுக்கு இணையாக ஆங்கில வழி கல்வியை அரசு ஸ்கூல்ல ஆரம்பிச்சு, ஆனா இன்னைக்கு சொல்லும் பொழுது இந்த ஆதி திராவிட நல வாரியம் வந்து அதற்கான வசதிகளை ஏற்பாடு பண்ணி தரமாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, பெரிய பேரண்ட்ஸ் ஆகி நாங்க எங்களுடைய பிள்ளைகளை வேற எந்த ஸ்கூல்ல போய் சேர்க்க முடியும்? ஒரு அரசு ஸ்கூலு அதற்கான வசதிகளை செஞ்சு கொடுக்க தானே அரசு இருக்காங்க. எங்க பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறாங்க, நல்ல மார்க் எடுக்கிறாங்க, நாங்க மத்தவங்களும் இங்க கொண்டு சேர்க்க சொல்றோம். இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியாத நிலையில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்களும் இங்க முன்னெடுத்து வர்றாங்க. அப்ப வந்து இங்க அந்த குரூப் எல்லாம் இல்லைன்னு சொல்லும் பொழுது என்ன மாதிரி நிலை ஏற்படும்? அப்ப ஆங்கில வழி கல்வினா எல்லாத்துக்கும் தான் கொடுக்கணும் சரிங்களா, அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கடமை இந்த நலத்துறைக்கு தான் இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்யணும், இதற்கான கவனத்தை எடுத்து இதை வந்து செயல்படுத்தணும்னு சொல்லி பெற்றோர்கள் சார்பில் நாங்க கேட்டுக்கிறோம்.